கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த உபவாச கூடுகையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தில் நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை பாடி துதிக்க இருக்கிறோம், ஆராதிக்க இருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ண இருக்கிறோம், கடைசியில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த உபவாச ஜெபத்தின் ஆரம்பமாக ஒரு ஆரம்ப ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உபவாசித்து நாங்கள் ஜெபிக்க உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் நாங்கள் ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும், ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும், ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எங்கள் மேல் ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லார் மேல ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில் அப்படி நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல உற்சாகத்தின் ஆவி உங்களை தாங்க ஒப்பு கொடுங்க. நீமா லபா ரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சோதர் ஜெபிக்கிற சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரஹமா நமா ரபா லபா ஷக லக தன மக்கரா. ஓ ரியந்தர பலவ சந்துரி அங்கர வன மரியந்தர பலவ ரிபல வஷ்ய கல பலவ. ஆண்டவரே, ஜெப ஆவியங்களை நிரப்பட்டும், ஜெப ஆவியங்களை நிரப்பட்டும், ஜெப அக்னியங்களை நிரப்பட்டும். கொஞ்ச நேரம் நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நல்ல உற்சாகத்தின் ஆவி. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அக்னியா இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார் தேவ பிள்ளையே. நாம் தனிமையாக இல்ல, நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க தனிமையா இல்ல, நீங்க வெறுமையா இல்ல. ரகமானா ஷந்தா ரபா கபா ரபா. எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள் மாறுது இந்த ஆரம்ப நேரத்திலேயே. ரதா நம ஹபா லபா ஷியந்தா ரபா. ஒரு ஜப ஆவியங்களை நிரப்பட்டும், ஒரு ஜப அக்னியங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே ஒரு ஜப ஆவியங்களை நிரப்பட்டும். ஷந்தா ரபா கபா. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது தேவன் அசைவை உண்டு பண்ணினார். ஒரு ஜெப ஆவியங்களை நிரப்பட்டும், ஒரு ஜெப அக்னியங்களை நிரப்பட்டும், ஒரு ஜெப மேகமங்களை நிரப்பட்டும். நிக்காரா பலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகுவதாக. சத்தமா பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கைகளை அசைத்து அல்லேலூயா.
வேதனை மறைந்துவிடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் நீங்க சொல்ல எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்க இயேசுவே ஏசையோடு பாடுங்க உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா கைகளை அசைத்து அல்லேலூயா சேர்ந்து பாடுங்க அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும் எரிகோவின் மதில்களும் இடிந்து சொல்லுங்க யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும் எரிகோவின் மதில்களும் இடிந்து வீழும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா அல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய மகிமையை உணர்ந்து அல்லேலூயா 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 எங்கள் தேசத்தின் கட்டுகள் எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்து விடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும் எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்துவிடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும் உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமேயா அல்லேலூயா 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 நிரப்பி வழியட்டும் எல்லார் அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் அந்நிய
அந்நிய பாஷையில் ஓ ஹல்லேலூயா ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை சகோதரனே சகோதரியே ஜெபந்தான் நமக்கு பலன் ஜெபந்தான் நமக்கு பலன் ஜெபந்தான் நமக்கு பலன் ஹல்லேலூயா ஜெபிக்க தேவன் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடந்த காலங்கள்ல நாம் ஜெபித்த போது அற்புதம் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல நம்ம ஜெபித்த போது எத்தனையோ மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் கர்த்தர் செய்தார் தனியாகவோ குடும்பமாகவோ சபையாகவோ பராமரிப்பு குழுவாகவோ 24 மணி நேர ஜெப அறையிலோ சபையிலோ நாம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எத்தனையோ மகிமையான காரியங்களை செய்தார் திரும்பி பாருங்க யோசித்து பாருங்க ஓ ராகாபா நாமா அதே தேவன் அன்றைக்கு ஜெபத்தை கேட்ட தேவன் அன்றைக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் ஆபத்தில் உதவி செய்த தேவன் தப்புவித்த தேவன் விடுவித்த தேவன் அதே தேவன் நம்முடைய தேவன் நல்ல ஆவியானவர் உங்களை நிரப்புற 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 இந்த உபவாச ஜெபத்தில் அற்புதம் நடக்குது சிஸ்டர் பிரதர் அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் அனுமதியாம எதுவும் நடப்பதில்லை இப்போ இந்த ஜெப நேரத்தில் ஹல்லேலூயா உங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது பெற்றுக்கொள்ளுங்க ரிசீவ் பண்ணுங்க ரிசீவ் பண்ணுங்க எல்லா சோர்வுகள் எல்லா போராட்டங்கள் சத்ருவின் வல்லமைகள் விலகுகிறது நிக்கா ரபா ஹபா லபா ஷபா லபா ரபா நீமா ரபா உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் எந்த சூழ்நிலையிலும் கத்த நம்மோடு இருக்கிறார் நம்மை கைவிட மாட்டார் மனிதர்கள் கைவிடலாம் நம்பினவர்கள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் ஆனால் தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் மரண பரியந்த நம்மை நடத்துவார் நல்ல அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொண்டே இருங்க ஒரு விடுதலை வருது அற்புதங்கள் நடக்கு ஹல்லேலூயா நீங்க ஜெபிக்கிற இடத்திலேயே தேவ மகிமை இறங்கி வருது ஹல்லேலூயா கொர்நேலி வீட்டுக்குள்ள பிரத்யட்சமா தேவ தூதன் இறங்கி வந்ததை கண்டா அந்த காலம் வந்து விட்டது அந்த காலம் வந்து விட்டது நீமா லாபா ஷபா லாபா ரீபா நாகா தரா வாலா வாராவா ஓ யோர்தானின் வெள்ளங்கள் சேர்ந்து பாடுவோமா யோர்தானின் வெள்ளங்கள் விலகி வீடும் எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும் யோர்தானின் வெள்ளங்கள் விலகி வீடும் எரிகோவின் மதில்களும் இடிந்து வீழும் உங்க முகத்தை பார்க்கவே இயேசையா முகத்தை பார்க்கணுமே உங்க முகத்தை பார்க்கணுமே ஒரே ஒரு ஆண்டவரே உம்மை பார்த்தா விடுதலை வரும் முகத்தை பார்க்கணும் கைகளை ஆசையா அல்லேலூயா 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 ஜெபிக்க 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 விடுதலை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை ஷக்கா ரபத் யோர்தானின் வெள்ளங்கள் விலகும் எரிகோ விழும் எரிகோ விழும் துதிக்கும் போது எரிகோ விழும் ஜெபிக்கும் போது எரிகோ விழும் தேவனை மகிமைப்படுத்தும் போது எரிகோ விழும் ஹல்லேலூயா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஹல்லேலூயா நாம துதிக்கும் போது நாம ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் நமக்கு மட்டுமல்ல தேவ பிள்ளையே நாம் ஜெபிக்கும் போது நாம் ஆராதிக்கும் போது நமக்கு மட்டுமல்ல ஆமென் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை ஹல்லேலூயா ஆமென் பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்தார்கள் சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்குமே விடுதலை ஆகவே நம்ம பாடி துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நமக்கு விடுதலை நம்ம குடும்பத்துல விடுதலை ஆமென் அது மட்டுமல்ல தேசத்திலையும் விடுதலை தேசத்திலையும் அற்புதம் நடக்கும் ஹல்லேலூயா இந்த ஜெப நேரத்துல இந்த மகிமை தேசத்துக்குள்ள கடந்து போகும் எங்கள் தேசத்தின் கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே முறிந்து விடும் அதை உணர்ந்து பாடுவோமா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இங்க ஜெபிக்கும் போது ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது ஆமென் தேசத்தில் அற்புதம் நடக்கும் தேசத்தில் விடுதலை உண்டாகும் எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்து விடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி வீடும் எங்கள் தேசத்தின் கட்டுகள்
கதவுகள் முறிந்துவிடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. Hallelujah, Hallelujah, Hallelujah. Thank you, Lord. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆலயத்தில் வந்து உபவாசித்து நாங்கள் ஜெபிக்க முடியாவிட்டாலும் அப்பா, நாங்கள் இருக்கிற இடங்களிலே உபவாசித்து உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தின் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல், எங்கள் ஆராதனை, ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் இந்த உபவாச ஜெபத்தில் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் இந்த உபவாச ஜெபத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தி இருக்கிறீர். நன்றி, நன்றி. ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதி உடையினால் எங்களை ஆண்டவரே நீர் உடுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். என்னோடு கூட எங்கிருந்தா, எங்கிருந்து ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையில் ஜெபித்தாலும், கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக, ஒருமுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பாடல்கள் நமக்கு தெரிந்த பாடல்கள் தான், பாடி உற்சாகமா நல்ல இரு கடத்துல எங்க கூட சேர்ந்து பாடுங்க. பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த உபவாச ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுத
விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், காதவன்றை நிற்கிறார், இதய காதவன்றை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரநீட்டி நம்மை காரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். காரம் நீட்டி தேற்றுவார், நம்மை காரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தராவி என்னில் அசைவாடி தாவீதை போல் பாடுவே, கர்த்தராவி என்னில் அசைவாடி தாவீதை போல் பாடுவே, 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 தாவீதை போல் பாடுவே, 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 தாவீதை போல் பாடுவே. ராவி என்னில் அசைவாடி தாவீதை போல் பாடுவே, கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே.
ஆடுவேன் ஆடுவேன் தாவீதைப் போல் ஆடுவேன் 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 தாவீதைப் போல் ஆடுவேன் கர்த்தராகிய என்னில் அசைவாரீர் தாவீதைப் போல் துதிப்பேன் துதிப்பே போல் துதிப்பே கத்தராவி என்னில் தாவீதைப் போல் ஜெபிப்பேன் கர்த்தராவி என்னில் தாவீதைப் போல் ஜெபிப்பேன் தாவீதைப் போல் ஜெபிப்பேன் தாவீதைப் போல் பாடுவேன் கத்தராவி என்னில் தாவீதைப் போல் ஜெபிப்பேன் தாவீதைப் போல் கைகளை தட்டி நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. தேவ பிள்ளையே, அன்றைக்கு தாவீது ஜெபித்தான், தாவீது துதித்தான், தாவீது பாடினான், வீண் போகவில்லை. தாவீதை கத்தர் உயர்த்தினார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு விரோதமாய் எழும்பின் அத்தனை வல்லமைகள் விழுந்தது. தாவீதின் தலையை கத்தர் உயர்த்தினார், அவன் கொம்பை உயர்த்தினார். துதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பாடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆராதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு மேன்மை உண்டு, ஒரு மேன்மை உண்டு. தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சவுல், அவன் குடும்பம் அழிந்து போனது. நீக்கா ராபா ராபா ராபா, தாவீதை அழிக்க நினைத்த சவுலின் குடும்பம் அழிந்து போனது. நீக்கா ராபா ராபா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமைகள், ஆமென், விழும். தாவீதை அழிக்க நினைத்த சவுலும் அவன் குடும்பமும் அழிக்கப்பட்டு போனார்கள். எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தாவீது மனாந்தரத்திலும் கெபியிலும் ஆண்டவரை துதித்தான். அருமையான தேவப்பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறத விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க, பாடுறத விட்டுறாதீங்க. அதுதான் நமக்கு பலன், அதான் பலன். ஒரு நாள் பாருங்க, தாவீதை சிங்காசனத்தில் கத்தர் உட்கார வைத்தார். கொஞ்ச காலம் உணாந்துரும், கொஞ்ச காலம் போராட்டம். உங்க வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும்.
எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆனால் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு சிங்காசனம், ஒரு உயர், ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் உண்டு பிரதர், சிஸ்டர் உண்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் பாடி அன்னுடைய நாமத்தை மையப்படுத்தி ஆராதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. தெரிஞ்ச பாட்டு தானே, சேர்ந்து பாடி எங்களோடு கூட கத்தரை ஆராதிப்பீங்களா? ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சேர்ந்து பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுகைகளையோ தேவ பிரசன்னம். ஆமே. என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். Thank you for your presence. ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. புவியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்க வந்து தொழுகின்றேனையா. புவியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்க வந்து தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு மேகமே மகிமை, மேகமே மேகமே மகிமை, மேகமே நாளிலே இறங்கி வாழுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே அணிலே இறங்கி வாழுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் ஏகமாய். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையில் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாழுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் மறுரூபமாக்கிடும். மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும். மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாயணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே
மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாழுமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லா நடக்குமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே சொல்லுவீங்களா நீங்க வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே அன்னிய பாஷையில் பல பர 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 சிவர பர பர மேகம் எங்களை மூடுகிறது மூடுகிறது அப்படியே தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எங்க தேசத்தை சந்திங்கப்பா எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா எங்க தேசத்தை மன்னிங்கப்பா எங்க தேசத்தின் பாவங்களை மன்னிங்க எங்க தேசத்தின் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா எங்க தேசத்தை மன்னிங்கப்பா எங்க தேசத்தை ரட்சிங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க தேசத்துக்காக கதறி அழுது மன்றாடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரட்சிக்கப்படட்டும்ப்பா ஆண்டவரே 137 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா ஒருவரும் கெட்டு போவது நமக்கு சித்தம் அல்ல இந்த தேசத்திற்காக இயேசுவே நீங்க ரத்தம் செஞ்சிருக்கிறீங்க உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க அப்பா எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா எங்க தேசத்துல விடுதலையை தாங்க எங்க தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்துல ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் உண்மை அறியணும்ப்பா எல்லாம் உண்மை அறியணும் இயேசுவே உண்மை அறிந்து கொள்ளணும் இயேசுவே உம்முடைய அன்பு அறிந்து கொள்ளணும் கல்வாரி சிலுவையில நீர் மரித்து உயிர் தெழுந்தத இயேசுவே நீர் ஜீவிக்கிற தெய்வம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா எங்கள் தேசத்தை சந்திங்கப்பா எங்க தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா ஏதோ ஒரு விதத்துல எங்க தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறாங்க வியாதியினால் அழிந்து கொண்டிருக்கிறாங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க விபத்துல மரித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்க தேசத்தை சந்திங்கப்பா சந்திங்கப்பா இந்த கொள்ளை நோய் இந்த கொரோனா கொள்ளை நோய் எங்க தேசத்தை விட்டு விலகட்டும் ராஜா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த கொரோனா நோய் எங்க தேசத்தை விட்டு விலகட்டும் ராஜா ஷக்கராபா கராபா ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை விட்டு விலகட்டும் அப்பா ரீகாராபாலாபா ஷபாலாபா ஆண்டவரே இந்த வியாதியின் வல்லமை முறிக்கப்படுவதாக இந்த வியாதியின் வல்லமை முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதியின் வல்லமை முறிக்கப்படுவதாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை நீ சுகமாக்கி வருகிறேன் ஜபங்களை கேட்டு அநேகருடைய ஜபம் அநேகருடைய கண்ணீரை கத்தர் பார்த்து ஆண்டவரே எங்கள் தேசத்துல பாதிக்கப்பட்டவங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா நன்றி நன்றி அப்பா டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உதவி செய்கிறவர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசு டிபார்ட்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் இதற்காக பணியாற்றுகிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா யாருக்கும் எந்த சேதம் வரக்கூடாது ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் இவங்களை பாதிக்க கூடாதப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே 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 சிலர் மரித்து இருக்கிறாங்க உங்க குடும்பங்களுக்கு ஆறுதலை தாங்க எங்க தேசத்துக்கு ஒரு சேமத்தை தாங்க எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாங்க எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாங்க தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும் ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் 550 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம் இந்த காலகட்டங்களில் விசுவாசத்தில் பலப்படணும் வைராக்கியம் உமக்காக வாழணும் ஆமென் ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல ஆண்டவரே அந்த ஃபெய்த் அந்த வைராக்கியத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு தாரும் விசுவாசிகளுக்கு தாரும் குடும்பங்கள்
உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சபையின் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸுக்காக ஜோமனோ சபையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதன் பொறுப்பாளர்களுக்காக, யூத் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதன் பொறுப்பாளர்களுக்காக, பெண்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதன் பொறுப்பாளர்களுக்காக, புருஷர் ஐக்கியத்தின் ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல எல்லா டிவிஷனல் லீடர்ஸ் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லா கேர்சல்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போல எல்லா டிவிஷனல் லீடர்ஸ் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லாரையும் உம்முடைய கரங்களில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவி அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த கால கட்டத்தில் ஒவ்வொருவரை எழுந்து பிரகாசிக்க இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னீரே. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை வெளிச்சமா வைத்திருக்கிறேன் சொன்னீரே. வெளிச்சமா இருக்க கிருபை தாரும். க
கோடி கோடியாய் ஜனங்கள் கர்த்தரை திரும்புவார்களாக. சந்தரபாக்கரபா, இந்த நேரத்துல தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அமெரிக்காவுக்காக அமேன் ஸ்தோத்திரம். ஸ்பெயினுக்காக ஓ பிரைஸ் தி லார்ட். விசேஷமா இத்தாலிக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தேசங்களுக்குள்ள ஒரு விடுதலையை தாரும். ஆயிரம் ஆயிரமா ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களை ஆண்டவரே சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ தேசங்கள் தான், ஆனா தெய்வ பயம் இல்லாம அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, நிறைய ஆலயங்கள் ஆண்டவரை விற்கப்பட்டு விட்டது கடந்த காலத்துல. நிறைய ஆலயங்களை ஆண்டவரை பூட்டி போட்டாங்க, பாருக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் எல்லாம் நீர் மன்னியும். கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஆண்டவரை உண்மை தேடாமல் இருந்ததை மன்னியும். இந்த கிறிஸ்தவ தேசங்களுக்கு மனம் இறங்கும். அதே போல மற்ற தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட எல்லா தேசங்களுக்கும் சேமத்தை தாரும், சேமத்தை தாரும், சேமத்தை தாரும். ஹல்லேலூயா. கத்த ஜபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கத்த ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிற ஆராதனைகள் கத்தர் பொறுப்பெடுக்கும்படி ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் ஆராதனைகளை ஒப்பு கொடுப்போம் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா, ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிற ஆராதனைகளை உங்களுடைய கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜனங்கள் எங்கிருந்து ஆராதித்தாலும் கத்தர் அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. Oh, Deva Prasannam. Ah, enna aanandam. Paadunga. Oh, Deva Prasannam. ஆதாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆதாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே, உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா.
உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய மகிமை எங்களை மூடியிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறப்பா, நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உபவாச நாள்ல எங்க கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க, எங்க கூட பேசுங்க. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல் அப்பா. உங்க சத்தத்துக்காக தான் காத்திருக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தாங்க. இந்த உபவாச ஜபத்துல எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவ ஜனமே, பரிசுத்த உபவாச கூட்டத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்கள் கூட பேச விரும்புகிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாறும், பயம் மாறும், கவலை மாறும். இந்த உபவாச ஜபத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல், இந்த சவுலுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா, தேவன் அவனை தெரிந்து கொண்டார், தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். முதல் ராஜாவாகிய இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இந்த சவுளுடைய வீழ்ச்சியை, அதற்கான காரணத்தை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் வீழ்ச்சிகள் வராதபடிக்கு கவனித்து கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த சவுளை குறித்து முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இவனுடைய தகப்பன் பேர் கீஸ். இஸ்ரவேல் தேசத்தில் பென்யமின் கோத்திரத்தில் கீஸ் என்கிற ஒருவருடைய மகன்தான் இந்த சவுல். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு சின்ன கோத்திரம். இதை சவுலே தன்னுடைய வாயாலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சவுல், அவன் வாழ்க்கையில் ஒரு முறை கூட தான் ஒரு ராஜாவாவேன், தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை கிடைக்கும் என்று அவன் நினைத்தே பார்த்ததில்லை. பாருங்கள், சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, அவன் நினைத்து பார்க்க முடியாத, ஆசைப்பட்டிராத ஒரு மேன்மையை தேவன் சவுலுக்கு கொடுத்தார். சவுலை தேவன் ராஜாவாக்கினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கி உயர்த்தி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை முறியடித்து அவனை கனம் பண்ணினார். இந்த சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. கர்த்தர் அவனை புறக்கணித்தார். இன்னும் சொல்லப்போனால் அவன் மேல் இருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? கில்போவா மலையில் பெலிஸ்தியர்களோடு யுத்தம் செய்யும் பொழுது தற்கொலை செய்து மடிந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் போக போக அவன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள். ஒரு கட்டத்தில் ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவன் கில்போவா மலையிலே பட்டயத்தை நட்டி வைத்து அதன் மேல் விழுந்து சாகிறான். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனம் செலுத்த வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒரு சாதாரண சவுளை தேவன் தேர்ந்தெடுத்து அவனை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக்கி அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆண்டவர், ஆவியானவர் ஏன் அவனை விட்டு விலகினார்?
ஒரு ஐந்து காரியங்களை உங்களோடு கூட நான் வேகமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த ஐந்து காரியங்கள்லையும் நம்ம கவனமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வி வராது, வீழ்ச்சி வராது. எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினாரோ, அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த சவுளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு முதல் காரியம், இந்த சவுல் ராஜாவாவதற்கு தேவன் பயன்படுத்தின நபர் யார் தெரியுமா? சாமுவேல். இந்த சாமுவேலிடத்தில் கத்தர் சொல்லுகிறார், நீ போய் நான் உனக்கு காண்பிக்கிற நபரை தைல குப்பியினாலே அபிஷேகம் பண்ணு என்று. ஆகவே இந்த சாமுவேல் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி, தேவன் உங்களுக்கு கொடுத்த ராஜாவை பாருங்கள் என்று சொல்லி இந்த ராஜாவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி ராஜ அபிஷேகத்தை அவன் மேல் ஊற்றி அவனை ராஜாவாக்கினவன் இந்த சாமுவேல். இந்த சவுளுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமே இந்த சாமுவேலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. இந்த சாமுவேலை விட்டு, தேவ மனிதனை விட்டு, தீர்க்கதரிசியை விட்டு, இன்னும் சொல்ல போனால் சவுளுடைய போதகரை விட்டு, அவனுக்கு போதகர் சாமுவேல் தான், அவனுக்கு ஆவிக்குரிய தகப்பன் சாமுவேல் தான், இந்த ஆவிக்குரிய தகப்பனை விட்டு, தன்னுடைய போதகரை விட்டு, தேவ மனுஷனை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். ஏன்? இவன் வாழ்க்கை சரியில்லை. இவன் கத்தரை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது தானாகவே தேவ மனிதனை விட்டு விலகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் வீழ்ச்சி இல்லாமல் உங்களை கத்தர் எதற்காக தேர்ந்தெடுத்தார் அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் போதகர். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம், சுவிசேஷகர்கள் இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம் உலகத்தில், ஆனால் உங்களுக்கு மிக முக்கியமான நபர் உங்கள் போதகர். ஆகவே உங்கள் போதகரோடு கூட நீங்கள் ஒரு நெருக்கமான நல்ல ஐக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த சவுல் அதில் தான் தவறு பண்ணிட்டான். சாமுவேலை அவன் ஒரு கட்டத்தில் மதிக்கவும் இல்லை, சாமுவேலிடத்தில் வர விரும்பவும் இல்லை. சாமுவேல் என்கிற தேவ மனிதனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறான். அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சபைக்கு சொல்வதுண்டு, தேவனோடு உள்ள உறவு, சபையோடு உள்ள உறவு, சபையின் போதகரோடு உள்ள உறவு, இந்த மூன்று உறவிலே எந்த உறவு பாதித்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போதகரோடு கூட, போதகர் குடும்பத்தோடு கூட நல்ல உறவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதில் பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வரும்பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். சவுல் செய்த முதல் தவறு, சாமுவேலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது இந்த சவுல் செய்த தவறு, 1 Samuel 15:2-9 இந்த இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலிடத்தில் சொல்லுகிறார், அமலேக்கியர்களை முற்றிலும் நீ அழித்துவிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களை வழிமறித்தார்கள். இதை என்னுடைய மனதிலே நான் வைத்திருக்கிறேன். ஆகவே முற்றிலும் அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்பட்ட பொழுது தேவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். இந்த சவுலும் புறப்பட்டு போகிறான். அமலேக்கியர்களை யுத்தம் பண்ண போகும் பொழுது அங்கே முதல் தரமானவைகள், கொழுமையானவைகள், அழகானவைகளை அவன் அழிக்காமல் அவைகளை தனக்காக வைத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார். பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை நாம் செய்கிறோமா என்பதிலே அவர் கவனமாக இருப்பார். இந்த சவுல் முதல் தரமானவைகளை அவன் அழிக்காமல் வைத்திருந்த பொழுது அது அவனுக்கு பிரச்சனையாக மாறினது. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம், இந்த காரியத்தில் நீர் தவறு செய்து ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகும் என்று எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவதாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம், தேவன் எவைகளை அழிக்கும்படி சொல்கிறாரோ அவைகளை அழித்துவிட வேண்டும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லையென்றால் சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய மனுஷன், அவைகளை நீங்கள் அழிக்காவிட்டால், பரிசுத்த ஆவியாண்டிய உதவியோடு நீங்கள் அவைகளை மேற்கொள்ளாவிட்டால், ஒரு நாள் இந்த மாம்சம் நம்மை மேற்கொண்டோம். இந்த சவுல் தற்கொலை பண்ணுவதற்காக பட்டயத்தை நட்டி வச்சு அதற்கு மேலே விழுறான், உயிர் போகலை.
அப்போ அங்கே ஒரு வாலிபன் வருகிறான். அந்த வாலிபனிடத்தில் கேட்கிறான், என் உயிர் போகலை, என்னை நீ கொன்றுவிடு என்று. அந்த வாலிபன் இந்த சவுலை கொள்கிறான். அந்த வாலிபன் ஒரு அமலேக்கிய வாலிபன். பாருங்கள், ஆண்டவர் அமலேக்கியர்களை அழிக்க சொன்னார். இவன் அழிக்காதபடியினாலே அமலேக்கியன் கையினாலே விழுந்தான். உங்கள் வாழ்க்கையிலையும் எதை தேவன் அழித்துவிடு என்று சொல்கிறாரோ அதிலே நீங்கள் கவனமாக இல்லை என்று சொன்னால், அதை அழிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவைகள் ஒரு நாள் உங்களை அழித்துவிடும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டியவைகள், மாம்சத்தின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சவுல் செய்த தவறு, 1 சாமுவேல் 22:18 வாசிக்கும் பொழுது, அன்றைக்கிருந்த ஆசாரியர்களை அவன் கொன்று போட்டான். தோவேக்கு என்கிற ஒருவன் மூலமாக இந்த காரியம் நடந்தது. அருமையான தேவ ஜனமே, ஒரு துணிகரமாய் தேவ ஊழியக்காரர்களை, தேவ மனிதர்களை, ஆசாரியர்களை கொன்று போட்டான். பாருங்கள், எவ்வளவு பெரிய துணிச்சல். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய், தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுகிறார்கள். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறார்கள். வார்த்தையினாலே கொன்று விடுகிறார்கள். தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்கன்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுத்துட்டு போவார். ஆகவே ஒரு நாளும் எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும், எந்த ஊழியத்திற்கு விரோதமாகவும் நாம் பேசக்கூடாது. அதே நேரத்தில் தவறான உபதேசங்களை அடையாளம் கண்டுகொண்டு, தவறான ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். இன்றைக்கு தவறான உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. சாவாமை என்ற ஒரு உபதேசம், கிருபை இருக்கிறதுனால எப்படியும் வாழலாம் என்ற உபதேசம், இப்படி புது புது நூதனமான உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் என்னென்ன உபதேசங்கள் வரப்போகுதோ தெரியலை. ஆகவே தவறான உபதேசங்களுக்கு விலகி கொள்ள வேண்டும், தவறான ஊழியர்களுக்கு விலகி கொள்ள வேண்டும், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நாம் விலகி கொள்ள வேண்டும். இதிலே நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே சவுல் ஆசாரியர்களை கொன்று போட்டான். அடுத்ததாக சவுல் செய்த தவறு, 1 சாமுவேல் 28:7-8 வாசிக்கும் பொழுது, கத்தரிடத்தில் போய் ஜெபிக்கும்படி போகிறான். கத்தரிடத்தில் அவனுக்கு எந்த பதிலும் வரவில்லை என்ற உடனே ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்திலே, ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே போய் அங்கே அமர்ந்திருக்கிறான். பாருங்கள், கத்தர் உத்தரவு கொடுக்கவில்லை, கத்தர் பேசவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? தொடர்ந்து தேவ சமூகத்திலே உபவாசித்து அழுது காத்து கடந்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசாவிட்டால் உம்மை விட மாட்டேன். யாக்கோபு ஜெபிக்கவில்லையா இரவு முழுவதும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விடமாட்டேன் என்று ஜெபிக்கவில்லையா? அதிகாலையில் கத்தர் யாக்கோபோடு பேசவில்லையா? அதே தேவன் தான் இந்த சவுளுடைய தேவன். ஆகவே தேவ சமூகத்தில் விழுந்து அழுது கதறி, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் வழி விலகிவிட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று புலம்பி ஜெபித்திருந்தால் கத்தர் இறங்கியிருப்பார். இன்றைக்கும் அநேகர் கத்தரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னா தவறு செய்துடுறாங்க, தவறான வழிகளில் போயிடுறாங்க, தவறான காரியங்களை செய்ய போயிடுறாங்க, தவறான நபர்களிடத்தில் போயிடுறாங்க, குறி கேட்க போயிடுறாங்க, நாள் பார்க்க போயிடுறாங்க, ஜோசியம் பார்க்க போயிடுறாங்க, தவறான காரியங்களை கேட்க போயிடுறாங்க. சவுல் செய்த தவறு. கடைசியாக சவுல் செய்த தவறு, தாவீதை அழிக்க நினைத்தான். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தேவனால் உயர்த்தப்படுகிறான் என்பதை அறிந்த பொழுது அந்த தாவீதை அழித்து விடும்படி துரத்துகிறான். இது பொறாமையினாலே அவன் செய்த காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை அழிக்க தேவன் விடவே இல்லை. அது ஒரு பெரிய தவறு. 5 காரியங்களை சொன்னேன் சவுளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம். முதல் ராஜாவாகிய சவுளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? சாதாரண நிலைமையிலிருந்து அவனை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினாரே, எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது அவன் ஒன்றுமில்லாமல் போக காரணம் என்ன? 5 காரியங்கள் சொன்னேன். முதலாவதாக, தேவ மனிதனோடு, சாமுவேலோடுள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டது. 2வது, அழிக்க வேண்டிய அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கவில்லை. 3வது, தேவ மனிதர்களாகிய ஆசாரியர்களை கொன்று போட்டான். 4வது, அஞ்சனம் பார்க்கிற பெண்களை தேடி போய் அங்கே உட்கார்ந்தான். கடைசியாக அவன் தாவீதை அழிக்க நினைத்தான். இந்த தவறுகளெல்லாம் அவன் செய்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவன் வாழ்க்கை ஒரு வேதனையான முடிவுக்குள்ளே வந்தது. இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை ரட்சித்திருக்கிறார். தாழ்விலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். நிச்சயமாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள் இவைகள்.
ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த உபவாச கூடுகையிலே நீர் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தினீர். ஆண்டவரே எங்களை பாட வைத்தீர், ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர். உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே எச்சரித்தீர், உணர்த்தினீர், அதற்காக நன்றி. நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க கிருபை தாரும். இந்த உபவாச ஜபத்தில் என்னோடு பங்கெடுத்த ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களை எதற்காய் தெரிந்தெடுத்தீரோ, அபிஷேகித்தீரோ, ஆசீர்வதித்தீரோ, அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம். விசேஷமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை எல்லா கேர்செல்களையும் நடக்கிற ஆராதனைகளை கத்தர் பொறுப்பெடுப்பீராக. டிவிஷனல் லிடஸ், கேர்செல் லிடஸை பயன்படுத்துவீராக. அவர்கள் கைகளினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுவரை நாங்கள் கண்டிராத அற்புதங்களை காண உதவி செய்யும். எல்லா குடும்பங்களையும் வேலியடைத்து காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. முகவரி: ரெவரன் ஜே சாம்வேல் ஜெபராஜ், பரிசுத்த பர்வதம் ஏதி சபை, சியோன் நகர், சத்திரம் அருகில், புதுக்கோட்டை.